பயம் 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 அரசியல்வாதிகளுக்கு எல்லாத்துக்கும் லீவா கண்டா பயம் பத்து வச்சு பகைய விட்டா பவர் கிக்கே படத்தை பாக்கணும் கூட்டத்தை நிறைய கூட்டம் மாதிரி இருக்குது படம் பாக்கலனா நீங்க எந்த சோசியல் மீடியாவுக்கும் போயிடாங்க அவரை பார்த்தாலே ஒரு மாசம் தான் சூப்பரா எடுத்து வச்சிருக்க லொகேஷனே மானத்தையும் மரியாதையும் காப்பாத்திட்டீங்க யார் எவ்வளவு போட்டி யாரா தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் மீறி இவ்வளவு தூரம் வந்திருக்கு இன்னைக்குதான் எங்களுக்கு தீபாவளி ஒரு சீன் கூட மிஸ் பண்ணாதீங்க அந்த பத்து செகண்ட் லோகேஷ் சொன்ன மாதிரி செதுக்கிருக்காரு எவ்வளவு எதிர்பார்த்து வந்தாலும் அதுக்கு மேலதான் இருக்கு வேற லெவல நொறுக்கி விட்டாப்ல வேற மாதிரி இருக்கு கன்ஃபார்ம் 1000 க்ரோஸ் சூப்பரா இருக்கு எதுலயும் குறையே இல்ல ப்ரோ இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பாதீங்க இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க விஜய் கிஸ் அடிச்சிட்டாரு இதை பார்த்துட்டு எல்லாரும் வந்துட்டு அதை கட் பண்ண சொல்லுவாங்க தளபதியா அந்த ஒரு பெட்ரூம் சீன் ஒன்று வரும் தளபதி உறிஞ்சிட்டாரு சாப்பிட்டாரு அப்படியே அணிருத்து பிச்சை எரிஞ்சிட்டாப்ல எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பே போதும் ப்ரோ தரமான சைக்கிள் 900 ₹1500 கொடுத்தாலும் வர்த்து ப்ரோ லியோ 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 தளபதியை பார்த்தா அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பயம் எதுவுமே கிடையாது லியோனா அரசியல்வாதிகளுக்கு பயம் 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 அரசியல்வாதிகளுக்கு எல்லாத்துக்கும் லியோ கண்டா பயம் பத்து வச்சு பகைய விட்டா பவர் கிக்கே சூப்பரா இருக்கு ப்ரோ லியோ தான் அந்த தாட்டி 1000 கோடி அடிக்கிறது உன் கன்ஃபார்ம் வேற லெவல அந்த படத்தை பாக்கணும் கூட்டத்தை நிறைய கூட்டம் மாதிரி இருக்குது வச்சு கிழிச்சு விட்டாரு அடுத்து ரோலக்ஸ் கரெக்டர் தான் மீட் பண்ணுமா கண்டிப்பா ஜெயலலிதா முடிச்சு விட்டா இவரோ மொத்த யூனிவர்சிட்டில மேலாம் மரியாதையும் காப்பாத்திட்டீங்க இந்த தீபாவளி அடுத்த மாசம் தான் நினைச்சோம் இன்னில இருந்து ஆரம்பிச்சிருச்சு தீபாவளி வேற லெவல் சம்மன படம் செம்மையா இருக்கு எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா இருக்கு லோகேஷ் ஸ்கிரீன் பிளே இருக்கு அனிருத்தோட மியூசிக் செம்மையா இருக்கு ஆக்டர் தளபதி விஜய் செம்மையா பண்ணிருக்காப்ல எல்லாருமே அவங்க ஜாப் பர்ஃபெக்ட் பண்ணி திருச்சா பேர் செம்மையா இருக்கு ஆஃப்டர் லாங் டைம் 14 இயர்ஸ்க்கு அப்புறம் திருச்சா நல்லா இருக்கு செம்மையா இருக்கு சூப்பரா பிளாக் பஸ்டர் நல்லா இருக்கு பாக்கலாம் ₹1000 கோடி கன்ஃபார்ம் ஹாலிவுட்ல வந்துட்டு மார்வல் ஷோ இனிமே தமிழ்நாட்டுல எல்சியூ தான் ப்ரோ எல்லாமே கன்ஃபார்ம் சாரா லெவல் பண்ணிட்டாங்க ப்ரோ என்ன வேணும் ஸ்கிரீன் பிளே வேணுமா இருக்கு டைரக்ஷன் வேணுமா இப்ப நம்ம வளர்ந்து வர இயக்குநர்கள் இதெல்லாம் முக்கியமா பார்த்தாவணும் இந்த படத்தெல்லாம் அந்த ஒவ்வொரு கட்ஸ் அவர் சொல்றது எல்லாம் சொல்றதா அந்த ரெண்டு மணி நேரத்தை சொல்லி முடிச்சுட்டாரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் படம் வேற லெவலுங்க யார் எவ்வளவு போட்டி யாரா தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் மீறி இவ்வளவு தூரம் வந்திருக்கு இன்னைக்குதான் எங்களுக்கு தீபாவளி ஏன்னா படம் வந்து வேற லெவல் எல்லாமே பெஸ்டா பண்ணிருக்காங்க படம் நல்லா இருக்கு ஸ்கிரீன் பிளே செம்ம ஸ்கிரீன் பிளே படம் 2x ஸ்பீட்ல தான் போகுது ரொமான்ஸும் வச்சிருக்காரு பாருங்க படத்துல நிறைய இருக்குது எதையும் சீக்கிரம் ரிவீல் பண்ணாங்கன்னா படம் பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் கிளைமேக்ஸ் பிரிச்சிருக்கிறாப்ல படம் பங்கம் சான்ஸே இல்ல சரியான சம்பவம் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரையும் மிஸ் பண்ணாம போய் பாருங்க ஒரு சீன் கூட மிஸ் பண்ணாதீங்க அந்த 10 செகண்ட் லோகேஷ் சொன்ன மாதிரி செதுக்கிருக்காரு ஃபர்ஸ்ட் ஹாப் ஃபுல்லா நல்லா சென்டிமெண்டா எடுத்திருந்தாங்க செகண்ட் ஹாப்லாம் கிளிய விட்டா பாரு ஒரே ஃபைட் தான் தளபதினாவே வெயிட் தான் அது மாதிரி தான் ஹாலிவுட் ரேஞ்சில எதிர்பார்த்து வந்திருப்பீங்க என்ன செஞ்சிருக்காரு லோகேஷ் இல்ல எவ்வளவு எதிர்பார்த்து வந்தாலும் அதுக்கு மேல தான் இருக்கு ஃபேனா தான் இருந்தேன் பட் வந்து உள்ளார போனே லோகேஷ் கனகராஜ் ஃபேனா மாறிட்டேன் அந்த அளவுக்கு வந்து கேமரா ஆங்கிள் எல்லாமே வேற லெவல நொறுக்கி விட்டாப்ல சூப்பரா இருந்துச்சு எல்லாமே நல்லா இருக்கு ஸ்பீடா இருக்கு சூப்பரா இருக்கு ப்ரோ வேற மாதிரி இருக்கு கன்ஃபார்ம் 1000 க்ரோஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு செம்மையா இருக்கு செம்மையா எடுத்திருக்காப்ல விஜய் சூப்பரா நடிச்சிருக்காரு வேற லெவல்ல இருக்கு எல்லாம் அவங்க கேரக்டர் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட் பண்ணிருக்காங்க எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க இந்த படத்தோட இந்த படம் அதோட பயங்கரமா இருக்கு ப்ரோ ட்விஸ்ட் அங்க எங்க ட்விஸ்ட் வைக்கணுமோ அங்க எங்க ஆக்டிங் ப்ரோ எந்த படத்து இல்லாம இந்த படத்துல செம்மையா செஞ்சிருக்காரு அது இல்லாம ஃபைட் பாத்தீங்கன்னு சொங்களே அப்படியே ஃபைட் இருக்கு நம்ம அப்படியே நடிச்சிருக்காரு பாத்தீங்கன்னா ப்ரோ அமைதியா வரணும்னு நினைக்காதீங்க எங்களால கத்தி கத்தி முடியல லோகேஷ் அண்ணனால மட்டும்தான் இப்படி ஒரு படத்தை எங்க தளபதி எடுக்க முடியும் தளபதி நடிப்பு வேற லெவலு சூப்பரா இருக்கு எதுலயும் குறைய இல்ல ப்ரோ எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க வேற லெவல் எல்லாம் பக்காவா எல்லாம் செம்மையா பண்ணிருக்காங்க படம் இன்னும் சூப்பரா போகும் நல்லா இருக்கு எப்படிலாம் இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு பாக்கலாம் நல்லா இருக்கு செம்மையா இருக்கு ப்ரோ என்ன எதிர்பார்த்து வந்தீங்க லோகேஷ் என்ன செஞ்சிருக்காரு ப்ரோ லோகேஷ் படம் தான் எல்லாமே ஸ்பாய்லர் எதுவுமே பாக்காதீங்க படம் சூப்பரா இருக்கு நான் சொல்லக்கூடாது எதுவும் செம்மையா இருக்கு எக்ஸ்பெக்டேஷன் தான் பீட் பண்ணிட்டாங்க இந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பாதீங்க படம் செமையாவே இருக்கு விஜயோட ஆஸ் யூஷுவல் மூவி மாதிரி இல்லாம வித்தியாசமா நடிச்சிருக்காப்ல லோக்கியோட 100% மூவி தான் அது அனிருத் பிச்சை எரிஞ்சிட்டாப்ல டீம் மிஷினா சொல்லவே தேவையில்ல அவரெல்லாம் இவ்வளவு எதிர்பார்க்கவே இல்ல எதிர்பார்த்ததோட சும்ம ஃபுல்லா இருக்கு படம் வந்து 2 மணி நேரம் 45 நிமிஷம் இருக்கு ப்ரோ போனதே தெரியல ப்ரோ நாங்க அப்ப படம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம் இன்ட்ரோல லைட்டா போட்டாங்க திடீர்னு வந்துருச்சு பாக்குற இன்ட்ரோலுங்கிறாங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பே போதும் ப்ரோ சரியான லோகேஷ் சூப்பரா எடுத்திருக்க அடுத்ததுக்கு வெயிட்டிங் அம்மையா இருக்கு எப்படி இருக்கு தெரிக்க
நடிச்சிருக்காப்ல விஜய் சூப்பரா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு, அச்சின் இருக்கு, லோகே செம்மையா இருந்திருக்காப்ல. சும்மாவே கலக்குவாரு, தீபாவளி சரியான கலவை கலக்கி இருக்காப்ல. தரம் ப்ரோ சொல்ல முடியல, எனக்கு தொண்ட வலிக்குது அப்படி இருக்கு ப்ரோ. அமைதியா இருக்கிறதுனால பண்றாங்க. ஏன்னா அவர் வேற லெவல் சொல்றதுக்கே வார்த்தை இல்லை ப்ரோ. அப்படி இருக்கு பாருங்கண்ணா, விஜயோட எக்ஸ்பிரஷனே சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எல்லாமே பக்காவாக இருக்கு. சூப்பர், நல்லா எடுத்திருக்காரு ப்ரோ, வேற லெவலில் இருக்கு. சூப்பர் ப்ரோ. எந்த அளவு அவங்க ரோல் எல்லாம் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க, எல்லாருமே அவங்கவுங்க தனித்திறமையாக காமிச்சிருக்காங்க. செம்மையாக இருக்கு. எப்படி இருக்கு கிளைமேக்ஸ் தான் வேற லெவல். கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கு, போரா பண்ணியிருக்காப்புல. விஜய் ஆக்டிங் இந்த படத்தில் கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது. நல்லா பழைய படத்தில் இருக்கு. என்ன சொன்னால் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக அந்த படத்துக்கு கண்டிப்பாக இது வரைக்கும் நடிக்காத படத்தில் பெட்டராக பண்ணியிருப்பார் அப்படின்னு. ஆமாம், உண்மையிலுமே அது பெட்டராக தான் இருக்குது. அவர் ஸோ என்ன சொன்னாரோ இன்டர்வியூ எல்லாத்துலேயும் அது எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் அவர் செஞ்சிருக்கிறாப்புல. ஸோ அவரோட ஸ்க்ரீன் பிளே தரமாக இருக்குது. அன்பரிய மாஸ்டரோட ஸ்டண்ட்டு சூப்பராக இருக்குது. தளபதியா அந்த ஒரு பெட்ரூம் சீன் ஒன்று வரும், தலை வேற மாதிரி பண்ணுறது. அதான் தளபதி பண்ணுவாரான் இருந்துச்சு. அதெல்லாம் செமையாக பண்ணாரு. எல்லாமே பக்கா வெரி நைஸ் பக்கா. என்ன செஞ்சு விட்டுருக்காரு லோகேஷ் படம் வந்துட்டு இந்த விக்ரமோட கம்மியாயிருமோன்னு நினைச்சிட்டோம். வேற மாதிரி எப்படி மாதிரி படம்?